இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய பட்ஜெட் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் அனைத்து தரப்பின் முயற்சிக்கும் வலுசேர்க்கும் என்று பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் துமுக்கூரில் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தின் ஹெலிகாப்டர் உற்பத்தி பிரிவை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்து அவர் உரையாற்றினார் இந்த தொழிற்சாலைக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அடிக்கல் நாட்டியதை சுட்டிக்காட்டிய பிரதமர் ஸ்மார்ட் இந்தியா வளர்ந்த இந்தியா மற்றும் திறன்மிகு இந்தியா என்ற மிகப்பெரும் இலக்கை நோக்கிய பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என்று கூறினார் ஒவ்வொருவரின் கருத்துக்களையும் வெளிப்படுத்தும் வகையில் வலுவடைந்த இந்தியாவை நோக்கிய அடிப்படையில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் அடித்தட்டு மக்கள் இளைஞர்கள் மற்றும் வேளாண் தொழிலில் பெண்களை கருத்தில் கொண்டு அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் ये भारत की नारी शक्ति की भागीदारी बढ़ाने वाला बजट है ये भारत की कृषि को गांव को आधुनिक बनाने वाला बजट है ये श्री अन्न श्री अन्न से छोटे किसानों को वैश्विक ताकत देने वाला बजट है ये भारत में रोजगार बढ़ाने वाला और स्वरोजगार को बल देने वाला बजट है மேலும் பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலே உற்பத்தி செய்வதற்கு இந்த ஹெலிகாப்டர் தொழிற்சாலை ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் கூறினார் ட்ரோன் உற்பத்தியிலிருந்து தேஜஸ் போர் விமானங்கள் வரை உற்பத்தி செய்வதில் கர்நாடகா தனது திறனை இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் முதலீட்டாளர்களுக்கு உகந்த மாநிலமாக கர்நாடகா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய மாநில அரசுகள் ஒருமித்து செயல்பட்டால் எந்த இலக்கையும் எட்ட முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கர்நாடக மாநில முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பெங்களூரில் நடைபெறும் எரிசக்தி வார மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார்